இருக்கக்கூடிய கடைய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய வருங்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படின்னேன். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் அவங்க சிறப்பு பெற்று வழங்கக்கூடியவங்களாக இருக்கீங்க நினைக்கிறேன். அதாவது நாங்கள் கொடுத்த ஆரம்ப அறிவை பெருக்கிவிட்டு நீங்கள் உங்களுடைய வசதியை பெருக்கி ஒரு அந்தஸ்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால என்ன நான் வந்து உங்கள் என்னுடைய வருங்காலத்தையும் நான் அழைக்கிறேன். பழைய மாணவர்களும் அழைக்காம மாணவர்களுங்கிற பெயரை நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த மாணவர்களுங்கிற பெயரை எடுத்து இப்போ நீங்கள் ஒரு அந்தஸ்து வந்துட்டீங்க. அதில் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு லாஸ்ட் தராட்சி ஒன்று நடந்தது. எல்லாரும் நான் கேட்டேன், எல்லாத்தையும் செஞ்சோம். அதுதான் லாஸ்ட் தராட்சி செஞ்ச வேண்டிய விஷயங்களை சொல்ல செஞ்சு தான் ஆகணும். சார் வந்து சொன்னது அத்தனையும் முன்னாள் எல்லாத்தையும் ஒரு தொடர்பு இங்கே 52 வருஷமாக இருக்குது மணலில். ஏன்னா அவருடைய சாச்சாவுடைய பையன் என்னோட பூங்குளத்தை படித்தவர். அப்போ எங்கே முடிச்சுட்டு நாங்கள் போய் பத்தாலும் தங்குறேன், தங்கிறப்ப ஒரு அப்ளிகேஷன் உடனே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஒரு சூழல் ஏற்படுது. அந்த அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு என்ன செய்யறதுக்கு அவர் பேர் சையத் முகமது. அதோட சாரி கூட்டு ஒரு அப்ளிகேஷன் நாம தயார் பண்ணுறோம். அது முட்டை வளர்ந்து தான் வேறு யாருக்கும் கூட இல்லாமல் 52 வருஷத்துக்கு கரெக்டாக இருக்குது. அந்த முட்டை வளர்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்து சார் எடுத்து அப்ளிகேஷன் என்ன இருந்ததுன்னு கட்டி காமிச்சிட்டாரு. கட்டிட்டு நான் எங்கே பாஸ் பண்ணிட்டு சொல்லி அதை எழுதி காமிச்சாச்சு. அதை வந்து சொல்லி தபால் பழத்தை வச்சு என் கொண்டாந்து போஸ்ட் பண்ணணும்னா அதெல்லாம் ஒன்று வந்து ஸ்டாம்பு ஒன்றாதாங்க அது போகும். இல்லைன்னா போஸ்டர் மாதிரி தெரியாமல் அதை ஒட்டி போட்டு போயிடலாமா? அது போட முடியுமா? அப்போ இந்த ஸ்டாம்புலாம் இன்னைக்கு நிறையா இருந்தது. 5 ரூபா ஸ்டாம்பு, 10 ரூபா ஸ்டாம்பு, 100 ரூபா ஸ்டாம்புலாம் எங்கள் ஊரில் எனக்கு தொடர்புல இருந்தது. மருத்துவம் பாவனா சார், மருத்துவம் ஆகமந்தின் சார், இப்போ வந்து இருக்கக்கூடிய லைவில் இருக்கக்கூடிய அனிபா சார், இவங்க எல்லாம் எனக்கு பழைய நட்புல வந்துருக்கணுங்க. ஏன்னா என் ரூம்ல தங்கி எண்ணெய் எழுதுனவங்க பாவனா சாரும் மருவன் சம்ம சம்மன் சாரும் வந்து எங்களுடைய எங்காம் அறையில் வந்து தங்கி எழுதுனவங்க. அந்த நன்றி விசுவாசத்தோடு தான் என்னை இங்கே கூட்டாங்க. பிரதமரத்துக்கு வாங்க கூட்டாங்க. அதோடய இவங்களா ஸ்டாம்பு அப்படின்னு வச்சுக்கேன். இந்த அப்ளிகேஷன் நல்லா வந்துருந்தது. எந்த ஸ்டாம்பை ஒட்டி போடுறதுன்னு பார்த்தா அனிபா சாரு வாமண்ணா சாரு ராஜாமணி சார் தான் ஸ்டாம்பு. இவங்க தான் கூட்டிகிட்டு போய் இந்த ஏழையாவது தொழிலை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ தான் போய் பார்க்கணும். இஷா கோவிலுக்கு அப்புறமா தான் போய் பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சார் தான் அந்த நேரத்தில் தான் அவங்க பார்த்துருக்கோம். அப்போ போய் இந்த அப்ளிகேஷனை கொடுத்து நல்லதும் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் ஆரம்ப ரூமில் உட்காந்துனால ரூமில் போன அழகி ஒரே பதிச்சுன்னு இருக்குது. ரூம் அப்படியே தவசு பார்த்து கவுக்கு போனதா என்ன எஸ்எம்எஸ் அதில் உட்காந்துருக்காருல அது அப்படி யோசியாக அப்படி இருக்குது. இந்த உருவம் அவரை பார்த்ததுமே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன விஷயமா வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை வந்து காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இவரெல்லாம் பார்த்து நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாம்புகள்லாம் சொல்லவும் அந்த போலீஸ் மாஸ்டர் போலீஸ் போயிடுச்சு. சரி நாளைக்கு பேச அப்படின்ட்டாரு. அப்புறம் வாமனா சார் அனிதா சார் கூப்பிட்டு வந்து இதுதான் ஆனது நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதெல்லாம் இறைவனுடைய சித்தம். இதெல்லாம் தான் நடக்கணுங்கிறது இறைவனுடைய சித்தம். இல்லைன்னா நான் எங்கே நூறுக்கு வந்துருக்க போகிறேன், இங்கே இருந்து நான் எங்கே வர்றது நான். ஆனால் எல்லாம் ஒரே மாவட்டம் தான். அப்படி ஒரு நாளைக்கே கிளாஸ் எடுத்து சொல்லுறதுனால நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணி வந்துச்சு. இது ரிசல்ட் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது சரி வரட்டு போ அப்படின்ட்டு
அடுத்த நாள் 9ஆம் தேதி எட்டாம் தேதி பார்க்கணும், 9ஆம் தேதி நேராக கூலி காலேஜ் போய். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாரும் நானும் கூலி காலேஜில் ஒன்றா படித்தோம். அது சார் விட்டுட்டார் சொல்றதுக்கு டிஜி பேசும் சார். அப்பயும் சாரை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆசை சொல்றா இருப்பாங்க. என்ன பேச்சுனால அவர் வந்து பண்ணி நிறைய நடந்தாலும் எல்லாத்தையும் இங்கே
வேற போஸ்ட்மேன் கிடைச்சதுனால சார்ஜர் அப்ளிகேஷனுக்கு வேல்யூ கிடைச்சி. அது ஏற்கனவே உள்ள ரிலேஷன்ஷிப். நான் ரபர்ட்ட போய் ஐயா வாடகை போய் நான் லட்சுமலா வந்து பேங்க் வந்து தனியாக போய் கேண்டா இருந்தது. லட்சுமலாஸ் பேங்க்ல இருந்துச்சு. அதை போய் கேட்டு எனக்கு பேங்க் தான் என்ன படிச்சிருக்கேன் எனக்கு அதான் சரியாக ஒன்று கேட்குறேன். சரி நான் ட்ரெஸ்ட் வந்தா சொல்றேன்னா அவருக்கு ஒரு மெம்பர் இருந்தேன். ட்ரெஸ்ட் மெம்பர் அவர் சொன்னால் நடக்கும் என் பேஸ் பண்ணுறவங்க அங்கே இருக்கான் அவன் கேட்டால் கேட்கிறான் இளவரசன் சொல்லியிருக்கா இருக்கான். அப்புறம் இங்கே வந்தது இந்த மாதிரி எதுவாக இது பிளான் இருக்கும் இருக்காது. இங்கே வந்தால் தண்ணியில் காசி நடக்குது சாப்பாட்டில் கை வைக்க முடியல. ஐயோ எனக்கு வேணும் வேணாம் இங்கே நான் இருக்கிறது ஏன்னா தண்ணி பற்றப்பா ரொம்ப இங்கெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டேங்குது. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே பாசி நடக்கும் குடிக்கிற தண்ணியில் பாசி நடக்கணும். தண்ணி எடுக்காது நல்லதான் எடுத்து குடிக்கிறது ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி இதை போய் நான் எங்கள் எப்படி இங்கே வாழ்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு அச்சம். அந்த நேரத்தில் என் கிளாஸ் மேட்டுக்கு என் கண்டாட்டில் ஒர்க் பண்ணான் அவன் பீட்டாக முடிச்சுட்டு லட்சம் எடுத்து இங்கே வந்தான். அப்போ இங்கே ஒர்க் பண்ணான் அவங்க போய் போய் தங்கி எல்லாமே எனக்கு எப்படி நான் இப்போ நான் தான் தங்கி இருந்து சார் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பீகாம் கிளாஸ் மேட்டு அவங்க ஆபிஎல் சாமி செலவாக இங்கே வந்துட்டான். நான் எப்போ அப்படிங்க எதிர்பாராம நான் தஞ்சாவூர்ல சந்திச்சுக்கிட்டோம்னா இந்த இதெல்லாம் தெரியும். அப்போ தான் நீங்கள் எப்போ போய் மூணு பேரும் உங்க படிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க தான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க இருக்கிற சாப்பாடு வரைச்சி கொடுத்து ரெண்டு வருஷம் இருந்தாங்க. ரெண்டு வருஷம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் எதாவது செஞ்சதுனால அவங்க தான் இங்கே எனக்கு ஸ்டாப் ஆகிட்டாங்க. நான் என்ன சாப்பிட்றது கடிதம் இவங்க ஸ்டாம்ப்ல எல்லாத்தையும் ஒட்டி போஸ்ட் பண்ண நினைக்கிற அந்த போஸ்டிங் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளவு அந்த நேரத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்து உங்களுடைய மாதிரி உள்ளவங்க சந்திக்கிறவங்க இருந்தது இன்னும் இங்கேதான் இருக்கிறேன். ஏன்னா வந்து கிடையாது இங்கேதான் இருக்கிறேன். சொந்த ஊழியர்கள் கிடையாச்சு இங்கே வாய்ந்தாலும் இல்லைன்னா நசீது ரொம்ப நம்பர் பண்ணதான் எனக்கு வரச்சு சொல்லலை. பெங்களூர்ல இருந்தால் நான் பெங்களூர்லேருந்து சொந்த ஊருக்கு பொறுப்பு வந்து அவன் முன்னாள் ஃபோனில் பேசி எல்லா டீச்சரையும் வர சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் தவறு இருந்தாதீங்க சார் வெளியூருக்கு சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் நேற்று காலையில் போட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அப்புறம் நேற்று மத்தியானம் இங்கே வந்துட்டேன். வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் காலையில் நான் மட்டும் நான் வீட்டில் ஆக்ஷன் பண்ணேன். அப்புறம் காலையில் எதுக்கு முதல் பண்ணி எட்டாயிடுச்சு இது சிம்பிளாக ஃபோன் பண்ணுறதுனால சார் ராமன் சார் ஃபோன் பண்ணுறாரு ரெடி ஆகிட்டீங்களான்னு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க எட்டு மணி தான் ஏற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். குளிக்க போனது ஒன்பது மணி தான். இந்த மீன் டைமில் பெரிய பெரிய பேசுகிறாரு நம்ம சூழ்நிலை பேசுகிறாரு அவருக்கு எட்டரை மணி. ஆனால் சுரேஷ் குமார் பேர் அவர் மூணு வருஷம் அவங்க இருக்கலாம். அவர் வந்து பெரிய போயிருக்காருன்னா ரெண்டு வார லீவில் வந்து நியூயார்க்கு வாஷிங்டன் இந்த மாதிரி ட்ராவல் போயிருக்காரு. இன்றைக்கி ஒரு தங்கிட்டு மேரிய லேண்டில் தங்கியிருக்கிறாரு. நேரெல்லாம் நேரெல்லாம் கொண்டு வந்தாங்க லட்சம் வந்து அந்த இருக்கிறாரு மேரிலேண்டில் ஒரு லட்சம் இருக்கிறாரு. அந்த பொருளோடு இருக்காங்க அதான் தங்கியிருக்காங்க. அவருக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுவது அப்படியே டைம் ஆகிடுச்சு. சரி கலந்து ஒரு மாதிரி இப்போ வந்தாலும் பார்த்தா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வரது இங்கே பத்தினி ஆயிடுச்சு. அந்த தியானம் பண்ணுறதுனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வரது எல்லாருக்கும் டைம் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் எல்லாம் பார்க்குறாடிக்கு அதான் சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு இருபது வயசு பட்டம் ஆயிடுச்சுனால சாப்பிட்டு கூட கிளாஸ் பண்ணிட்டேன். சார் சவுண்டு போன கிளாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இந்த குடிச்சிருக்கிறது அப்படி நினைப்பாரு. அதுக்கு இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல டைம் அவருக்கு ஒப்புறாங்க. அதுக்காக ரொம்ப கண்ணார் இந்த எக்னாலஜி படுத்த கொஞ்சம் கல்வி கலன் இருக்கும். எக்னாலஜி படுத்த முன்னாடி கல்வி கலன் இருக்கும். எதுக்கு நான் சொல்றேன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இவருடைய சட்டப்பிங்க அவ்வளோ பி எக்னாலஜி படுத்துவதான் இங்கே நம்ம அதை சொல்றோம். ஆனால் ராவண ராஜபுரத்தில் செய்யணும் ராவண ராஜபுரத்தில் நான் ஒரு ஆணைக்காக ஆப்ரேஷனுக்காக போயிருந்தேன். அந்த ஊர் தங்கிட்டேன் செய்யிட்டேன்.
கொஞ்ச நேரம் சேர்ந்து உட்காந்து எல்லாரும்
அந்த பொருளின் அடையாளம் இருந்தால்